இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வனம்டிபி நிதி விவகாரம், ஷெட்டியின் கணவர் மீது போலீஸ் விசாரணை. வனம்டிபி நிதி விவகாரம் தொடர்பில் பேங்க் நெகராவின் முன்னாள் கவர்னர் ஷெட்டி அக்தார் அசிஸின் கணவர் தௌபிக் ஐமான் மீது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிங்கப்பூரில் தமக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் 1MDB தொடர்பான நிதியை பரிமாற்றம் செய்தது தொடர்பில் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஷெட்டியின் கணவர் மற்றும் அவர்களது மகன்களில் ஒருவருக்கு சொந்தமான நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் 1MDB தொடர்பான நிதி பரிமாற்றம் செய்யப்பட்டது தொடர்பான சந்தேகம் தொடர்பில் சிங்கப்பூர் போலீஸ் பேங்க் நெகரா மலேசியாவுக்கு தெரிவித்துள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளதாக கூறப்பட்டது. ஜோலோவுடன் தொடர்பு படுத்தப்பட்ட வங்கிக் கணக்கில் இருந்து தௌபிக் ஐமான் மற்றும் அவரது மகனின் நிறுவன வங்கிக் கணக்கில் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ஷெட்டியின் கணவர் மீது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதை புகித் அமான் வர்த்தக குற்றப்பிரிவின் தலைவர் ஜைனுடின் யாக்கூப் உறுதிப்படுத்தினார். அவசர நிலையின் போது நாடாளுமன்றம் கூடாதா? அம்னோ தலைவர்கள் பிரதமரை சாடினர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவசர நிலை முடியும் வரை நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்படாது என நேற்று அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து அம்னோ தலைவர்களான நஸ்ரி அசிஸ் மற்றும் புலாய் நாடாளுமன்ற முன்னாள் எம்பி நூர் ஜஸ்லான் முகமது பிரதமர் தான்சி முஹிதீன் யாசினை சாடினர். ஆளும் கட்சிக்கான மேலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஹிதீனுக்கு ஆதரவு வழங்கிய போதிலும் இன்னும் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கவில்லையா என்று அவ்விரு அம்னோ தலைவர்கள் பிரதமரிடம் கேள்வி எழுப்பினர். உண்மையிலேயே பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருந்திருக்குமானால் பிரதமர் முஹிதீன் யாசினின் அமைச்சரவை நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் என பாடாங் ரெங்காஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நஸ்ரி அஜீஸ் விவரித்தார். இதனை பார்க்கும்போது முஹிதீனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்று தெரிவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தடுப்பூசிக்கான இலக்கவியல் சான்றிதழை வெளியிட ஆசியான் திட்டம். ஆசியான் நாடுகளுக்கு இடையில் பயணம் மேற்கொள்வதை எளிதாக தடுப்பூசிக்கான இலக்கவியல் சான்றிதழை வெளியிட அந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளது. நேற்று நிறைவு பெற்ற ஆசியான் பொருளாதார அமைச்சர்களுக்கு இடையிலான கூட்டத்தில் அந்த திட்டம் குறித்து தெரிவிக்கப்பட்டதாக பொருளாதார விவகார அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்மின் அலி தெரிவித்தார். தடுப்பூசி போடப்பட்டதற்கான சான்றாக விளங்கும் அந்த சான்றிதழ் வெளியிடப்பட்டால் வர்த்தக சுற்றுலா நோக்கத்திற்காக பயணிப்பவர்களின் பயணம் எளிதாக அமையும். எனினும் ஆசியான் நாடுகளில் மக்களுக்கு செலுத்தப்படும் கோவிட் தடுப்பு மருந்தின் வகை வேறுபடுகிறது. அத்துடன் ஒவ்வொரு தடுப்பு மருந்தின் ஆற்றலும் மாறுபடுகிறது. எனவே ஒருங்கிணைந்த ஒரு சான்றிதழை வெளியிடுவதில் சில சிக்கல்கள் எழலாம் என அமைச்சர் கூறினார். அதன் தொடர்பில் ஆசியான் நிலையிலான சுகாதார அமைச்சர்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நிர்மாணிக்கப்பட்டு வந்த பாலம் இடிந்து வேன் மீது விழுந்தது. டிபிஎஸ் முனையத்திற்கு செல்வதற்கு முன் டேசா துண்ட்ரசாக் முன்புறம் நிர்மாணிக்கப்பட்டு வந்த மேம்பாலம் இடிந்து சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் மீது விழுந்தது. நேற்று மாலை மணி 5:58 அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சிக்கிக்கொண்ட அந்த வேனில் 5 பயணம் செய்ததாக கூறப்பட்டது. ஜாலான் ஹங்வா, துங் ரசாக் மற்றும் செராஸ் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 3 தீயணைப்பு வண்டிகள் மற்றும் 2 அவசர மீட்பு சேவை வாகனங்கள் அம்பாங்கை நோக்கி செல்லும் MRR 2 சாலை பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கிரேனை ஏற்றி சேர்ந்த லாரி மோதியதில் அந்த பாலம் இடிந்து விழுந்ததாக கோலாலம்பூர் மாநகர் போக்குவரத்து அமலாக்கத்துறை தலைவர் துணை கமிஷனர் சுல்கிப்லி யாக்கியா தெரிவித்தார். கோவிட் தொற்றுக்கு நேற்று 1745 பேர் பாதிப்பு, 7 உயிரிழப்பு. கோவிட் தொற்றுக்கு நேற்று 1745 பேர் பாதிக்கப்பட்டனர். இதன் மூலம் இந்த தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 3,05,880 உயர்ந்தது. கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களில் 7 உயிரிழந்தனர். நாட்டில் இந்த தொற்று பரவியது முதல் இதுவரை 1148 பேர் மரணமடைந்துள்ளனர். இந்நோயிலிருந்து மீண்ட 2,276 பேர் நேற்று தங்களது இல்லங்களுக்கு திரும்பினர். கோவிட் தொற்றிலிருந்து இதுவரை 2,80,707 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தற்பொழுது மருத்துவமனையில் இன்னமும் 24,025 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 195 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் 95 பேர் செயற்கை சுவாச கருவியின் உதவியோடும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
கென்டிங் மலேசியா இரண்டாவது முறையாக தொழிலாளர் சம்பளத்தை குறைக்கிறது. கோவிட் தொற்று காரணமாக கென்டிங் மலேசியா நிறுவனம் இரண்டாவது முறையாக ஊழியர்களின் சம்பளத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளது. அடிப்படை சம்பள தொகையை 15 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடு வரை குறைப்பதற்கு ஊழியர்களின் சம்பளத்தை இந்த நிறுவனம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. மார்ச் 1 தேதி ஊழியர்கள் மத்தியில் பகிரப்பட்ட சுற்றறிக்கையில் அவ்வாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக புளும்பெர்க் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த சுற்றறிக்கையின்படி சம்பள குறைப்பு மே மாதம் வரையில் நடப்பில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நிர்வாகத்தில் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் தன்னார்வ ரீதியாக தங்களது சம்பளத்தை 20 விழுக்காடு வரை குறைத்துக் கொள்ள இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த ரெசார்ட்ஸ் வேர்ல்ட் கென்டிங் உல்லாச தளம் மீண்டும் திறக்கப்பட்டது. எனினும் கேளிக்கை தங்கும் விடுதித்துறையை மீண்டும் முடக்கி விடுவதில் தமது தரப்பு மிகவும் கவனமுடன் இருப்பதாக கென்டிங் மலேசியா நிறுவனம் கூறியுள்ளது. கோவிட் நோயாளிகளை கண்காணிக்க நவீன கைவில்லை அணிவிக்கப்படும். கோவிட் தொற்றுக்காக வீட்டில் அல்லது சிகிச்சை மையங்களில் தனிமைப்படுத்தி வைக்கப்படும் நோயாளிகளுக்கு நவீன தொழில்நுட்பத்திலான கைவில்லை அணிவிக்கப்படும். அந்த கைவிலையை கொண்டு நோயாளியின் நடமாட்டம் கண்காணிக்கப்படும். 2021 அவசர கால சட்டத்தின் கீழ் தொற்றை கட்டுப்படுத்த செய்யப்பட்டிருக்கும் 5 புதிய மாற்றங்களில் அந்த நடைமுறையும் அடங்கும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் அடாம் பாபா தெரிவித்தார். இந்த புதிய நடைமுறை மார்ச் 11 தேதி முதல் நடப்புக்கு வருகிறது. தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கோவிட் நோயாளியின் கையில் அந்த புதிய கைவில்லை 10 நாட்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கைவிலையை சேதப்படுத்தினாலோ தொலைத்தாலோ மாற்றி அமைத்தாலோ அவசர கால சட்டத்தின் கீழ் அபராதம் விதிக்க முடியும். அபராதம் 100 ரிங்கிட்டிலிருந்து 10,000 ரிங்கிட் வரையில் வேறுபடும். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்டிருக்கும் விதிமுறைகளை மீறினால் அபராத தொகை மொத்தமாக 10,000 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்படாது. குற்றத்தின் கடுமையை பொறுத்து ஒருவருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் அபராதம் 100 ரிங்கிட்டிலிருந்து 10,000 ரிங்கிட் வரையில் வேறுபடும் என சட்ட விவகாரத்திற்கு பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் தக்கியுடன் ஹாசான் தெரிவித்தார். அதிகாரத்துவ தரப்பினர் தங்களது சொந்த முடிவின் அடிப்படையில் அபராத தொகையை முடிவு செய்வார்கள். அதற்கான வழிகாட்டி வரையப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அவசர கால சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டிருக்கும் 10,000 ரிங்கிட் அபராதம் தவறு செய்யும் தனிநபர்களுக்கும், 50,000 ரிங்கிட் அபராதம் விதிமுறைகளை மீறும் நிறுவனங்களுக்கும் விதிக்கப்படும். அவசர கால சட்ட திருத்தம் செய்யப்படுவதற்கு முன்பு நோய் தடுப்பு கட்டுப்பாடு சட்டத்தின் கீழ் அபராதத்திற்கான தொகை குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அதையடுத்து அபராதத்தை விதிக்க அதிகாரிகள் புரிதல் சட்டத்தின் 37 பிரிவை பயன்படுத்தினர். அந்த சட்டத்தின் கீழ் 1,000 ரிங்கிட்டிற்கு மேற்போகாத அபராதம் மட்டுமே விதிக்க முடியும். எந்த ஒரு சேவையும் செய்யாமல் எட்மண்ட் சந்தாரா விடுமுறையில் சென்று விட்டதாக கூறுவதா? சிறப்பு அதிகாரி விளக்கம். துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்து கடந்த 10 காலத்தில் சிகமாட் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் இன்றி நாடு முழுவதிலும் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை எட்மண்ட் சந்தாரா செய்துள்ளார் என அவரது சிறப்பு அதிகாரி MU ராஜா விளக்கம் அளித்தார். டிசம்பர் 23 தேதி நியூசிலாந்திற்கு சென்ற கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் எட்மண்ட் சந்தாரா அங்கு 2 வார காலம் தனித்திருந்த பின்னர் அவரது குடும்பத்துடன் தற்பொழுது விடுமுறையில் இருந்து வருகிறார். 55 நாட்கள் விடுமுறையில் சென்றுள்ளதால் சிகாமாட் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் என்ற முறையில் அந்த தொகுதியிலும் மற்றும் கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் என்ற முறையில் கூட்டரசு பிரதேசத்திலும் எந்த ஒரு சேவையையும் செய்யவில்லை என்று அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சிலர் கூறி வரும் குற்றச்சாட்டை ராஜா நிராகரித்தார். நாடு முழுவதிலும் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மித்ராவின் ஒத்துழைப்போடு முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி கிடைப்பதற்கும் எட்மண்ட் சந்தாரா உதவியாக ராஜா தெரிவித்தார். கடந்த ஆண்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டது முதல் விடுமுறை எடுக்காமல் எட்மண்ட் சந்தாரா பணியாற்றி வந்ததாகவும், பிரதமரின் அனுமதியோடு விடுமுறையில் தமது குடும்பத்தை பார்க்க நியூசிலாந்து சென்றுள்ள அவர் மார்ச் 20 தேதி நாடு திரும்புவார் என்றும் ராஜா தெரிவித்தாா்.